தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கரூர், திருவாரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் கே பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் இன்று முதல் துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது, ஒரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் புலிப்பட்டியில் 11 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.